Hello friends, welcome to Chittu's Tamil Kitchen. Simple method la taste ana mutta kolambu seiya poren. Eppadi seiradun paapom. Mixi jar la thevaiyana alavu thengai thurugal, ara spoon soombu, thanni serthu mixila arachi eduthukuren. Mutta kolambukku thevaiyanadhu ara spoon milagathool, kal spoon manjalthool, oru spoon milagaithool, oru spoon mallithool, ara spoon jeeragathool. தேவையான அளவு கட் பண்ண சின்ன வெங்காயம் கட் பண்ண ஒரு தக்காளி கருவேப்பிலை மூணு முட்டை வேக வச்சது அரைச்ச தேங்காய் விழுது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடுகு கருவேப்பிலை கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வேகிறதுக்கு மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சா சீக்கிரம் வெந்துடும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் எடுத்து வச்சிருந்த மசால் தூள் சேர்த்துக்கிறேன் மசால் தூள் இல்லைன்னா மல்லி ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தேவையான அளவு சோம்பு அரை ஸ்பூன் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் தேங்காயோடு அரைச்சிக்கோங்க குழம்புக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அரைச்ச தேங்காய் சோம்பு விழுது சேர்த்துக்கிறேன் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன் குழம்பு வேகிற வரலும் மூடி வச்சுக்கலாம் குழம்பு கொஞ்சம் கெட்டியானதும் வேக வச்சிருந்த முட்டையை சேர்த்துக்கிறேன் முட்டையில் மசாலா சேர்றதுக்காக முட்டையை சுற்றி கீறி விட்டுக்கலாம் இந்த குழம்பு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன் அதிகமாக குழம்பு தேவைன்னா தேங்காயும் மசாலாவோட அளவுகளையும் அதிகமாக சேர்த்துக்கோங்க முட்டை குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முட்டை குழம்பு ரெடி ஆயிருச்சு இந்த முட்டை குழம்பை வீட்டில் செஞ்சு பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க முட்டை குழம்பு ரெடி நான் போடுற வீடியோஸை தொடர்ந்து பாருங்க சித்தூஸ் தமிழ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ